நானே பார்த்ததில்லை இந்த ரொம்ப நாளாக வந்து நான் தேடிட்டு இருந்த ஷாப் இது. இந்த மாதிரி பழைய காலத்துலலாம் வந்து நம்ம யூஸ் பண்ண பொருட்கள்லாம் இப்போலாம் பார்க்க முடியுமான்னு தெரியல. சும்மா வந்து நமக்கு வந்து இந்த சும்மா அந்த பெட்டிக்கடையெல்லாம் வச்சுருப்பாங்க, சின்ன சின்ன நோட்டு, அதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த காலத்தில் யூஸ் பண்ண நோட்டு வச்சுருக்காங்க, காயின்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராமஃபோன் ஏதோ சொல்கிறாங்க, இது கிராமஃபோன் இல்லையா அது? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிடிலாம் போட்டு அப்படியே அழகாக ஒர்க் ஆகும். நம்ம அவெஞ்சர்ஸில் கூட நம்ம பார்த்துருப்போம், நம்ம கேப்டன் அமெரிக்கா கூட வந்து அதெல்லாம் போட்டு டான்ஸ்லாம் கூட ஆடிருப்பார், அதை நம்ம பார்த்துருக்கோம். டைப்பர்ஸ்டர் அந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ். அப்புறம் அந்த காலத்தில் நம்ம சாப்பாடு கேட்டுருக்க தூக்கு இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்படியே அழகாக பத்திரம் பண்ணி வச்சுருக்காங்க. பைனாகுலர் எனக்கு பார்க்கும்போது எனக்கு பைனாகுலர் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. இந்த பைனாகுலர் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, எல்லாமே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். நான் ஹாப்பியாக இருக்க மாதிரி நீங்களும் அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வடபழனி சிக்னல் இருக்குது இல்லையா, அங்கே ஷாப் நேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்வ விநாயகா ஓல்டு காயின் கலெக்ஷன்ஸு. பேரும் சூப்பராக இருக்குது, நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா பைனாகுலரே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஐ திங்க் இதை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு பைரட்ஸ் ஆஃப் கரீபியனா யா அங்கேருந்து பார்க்குற அந்த எழுத்து எனக்கு கண்ணில் பார்க்கும் போதே தெரியல. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜூமில் அவ்வளோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா தெரியுது. ஒரு ஒரு பைனாகுலர்லேயும் அவ்வளோ அழகாக தெரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணில் பார்க்குறது. இந்த பைனாகுலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு கண்ணில் வந்து நம்ம கழுத்தில் மாட்டிட்டு பார்ப்போம் இல்லையா, அதெல்லாம் இது ரொம்ப அழகாக இருக்கு நிஜமாவே. இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போமான்னு தெரியல, நம்ம படத்தில் தான் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். படத்தில் கூட இந்த மாதிரி டிசைனில் இவ்வளோ அழகாக இருக்குமான்னு தெரியல. பட் நேரில் வந்து நம்ம பழைய காலத்தில் படத்துலலாம் பார்க்கும்போது வச்சுருப்பாங்க இல்லையா ஃபோனு, அந்த மாதிரியே இருக்குது ஃபோனு. ஒரு ஒரு ஃபோனும் வந்து ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் கோல்டு இருக்கு இல்லையா, அந்த கோல்டுலேயே வந்து ரெடி பண்ண மாதிரி இருக்குது இந்த ஃபோனு. இதில் வந்து எப்படி நம்பர் போடணுன்னு பார்த்தா நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ போடணும் அப்படின்னா இந்த ஜீரோவை பிடிச்சிட்டு இங்கே எடுத்து வந்து ஜீரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எயிட் போடணுன்னா இந்த எயிட்டை பிடிச்சிட்டு வந்து எயிட்டு. இப்போ வந்து நம்ம கால் போடணும்னா கால் அழகாக போகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் வந்து நம்ம சும்மா மாடல் வந்து கண்காட்சி பார்க்குற மாதிரி வச்சுல்ல, இது எல்லாமே ஒர்க்கிங். அது வந்து நம்ம வாங்கிட்டு போய் நம்ம வீட்டில் கூட யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒர்க்கிங் கண்டிஷனில் வந்து அழகாக பராமரித்து வச்சிட்ருக்காங்க. சம்திங் இது மேஜிக் பாட்னு நினைக்கிறேன், இது சாரி மேஜிக் மாதிரி இருக்குது நிஜமாவே. நம்ம இது இப்படி சுற்றினோன்னா அழகாக வந்து சத்தம் கொடுக்குது. என்னை விட அந்த அண்ணா தான் ரொம்ப கிளியராக பண்ணி காட்டுறாங்கன்னு அவரே பண்ணி காட்ட சொல்கிறேன். சொல்றாங்க மெடிடேஷன் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பவுல்ல உள்ள வந்து பாத்தீங்கன்னா புத்தர் இருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா கிராமோஃபோன். இதோட மெக்கானிசம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கு இல்லையா இந்த சிடி, இந்த சிடியில வந்து ஆக்சுவலாக க்ளோஸில் கேமராவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு மாதிரி வந்து மேடும் பள்ளமுமாக இருக்கும். ஸோ இந்த இதை எடுத்து இதில் வைக்கும்போது என்ன ஆகுன்னா அந்த மேடும் பள்ளமாக இருக்கு இல்லையா அது வந்து ஆக்சுவலாக அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த மாதிரி இதுவே வந்து அந்த பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ இதை அதை வைக்கும்போது அந்த வைப்ரேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஒரு மேடு மேலே பள்ளம் மேலே இறங்கும் போதும் அந்த வைப்ரேஷன் வந்து பாட்டு சவுண்டாக கொடுக்குது. அந்த பாட்டு சவுண்டை இதை கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் இந்த இது பேர் வந்து தமிழில் வந்து ஒலிப்பெருக்கின்னு சொல்லுவாங்க. சின்னதாக வரும் இந்த இடத்துல சின்னதாக வருது இல்லையா அந்த சவுண்டை வந்து இது பெருசு பண்ணி நமக்கு கொடுக்குது. இதுதான் இதோடைய மெக்கானிசம். அந்த காலத்துலேயே இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க வைப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணி சவுண்டு பாட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆ
இது ஃபுல் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்கள் காலத்தில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களோட வந்து அந்த காயின்ஸ் இது. இதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது சுத்தமாகவே. இதை வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து இதுக்கு வேல்யூ கிடையாது. இதை நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அந்த காலத்தில் வந்து நீங்கள் அப்போ அவங்க காலத்தில் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஒரு காயின் தான் இது, இந்த ஒரு காயினை கொடுத்துட்டு நம்ம வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து 5 ரூபாவோ 10 ரூபாவோ 100 ரூபாவோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. அந்த காயின் இதான் 1 ரூபானா அந்த அந்த ஒரு காயின்னா அந்த ஒரு காயினை கொடுத்து நம்ம என்ன பொருள்னாலும் வாங்கிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் வந்து இப்போ இந்த காயினில் வந்து ரெண்டு சைடு இருக்கும் இல்லையா, நம்ம எல்லா காயின்லையும் ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிற மாதிரி இருக்கும், தலை கை கால் உடம்பு நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க நான் வேறு காயினில் பார்க்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், ஒரு சைடு வந்து நமக்கு நிற்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடுக்கு நம்ம பால் கறப்போம் இல்லையா, அந்த காலத்தில் நம்ம பால் கறக்கிறது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு தூக்கு மாதிரி, அதுக்கு அழகாக மேலே மூடி. இப்போலாம் வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்டீலில் வந்து வச்சுருப்பாங்க, ஒரு மாதிரி நீட்டாக ஒரு ஷேப்பில் இருக்கும். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சாப்பிட்ற தட்டுலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பித்தளை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த பால் நம்ம பிடிப்பாங்க இல்லையா அதோட பாத்திரம் இது. அந்த மாதிரி அவங்க சாப்பாடு தட்டு குழம்பு அந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய இருக்கு. இது வந்து தண்ணியா உப்பு ஜாடியா, இது இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் காலத்தில் வந்து யூஸ் பண்ணது. காப்பருன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்குது, தட்டை வந்து நம்ம தூக்கவே முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிட்டாக இருக்குது. நம்ம கேமராலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சு எடுப்போம். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே இப்படி வச்சு பார்த்தோன்னா அங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸில் இருக்க யார் இருக்காங்களோ நமக்கு வந்து மேலே இங்கே பார்த்தோம் நமக்கு கிளியராக தெரியும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த காயினை வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஒரு அண்ணா ரெண்டு அண்ணா அதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ரெண்டு அண்ணா இருக்கு இல்லையா, இது வந்து ஐ திங்க் ஒரு அண்ணா நினைக்கிறேன். இந்த காயின் வந்து பாத்தீங்கன்னா அதாவது 1947 நமக்கு வந்து சுதந்திரம் வாங்கின அந்த வருஷம், அந்த வருஷம் யூஸ் பண்ண 1 ரூபி காயின். அதே வந்து இந்த சைடு பின்னாடி திருப்பி பாத்தீங்கன்னா இதில் இருக்கிற அந்த படம் வந்து 6th George, அதாவது அந்த டைமில் இருந்த அந்த பிரிட்டிஷ் எம்பரருடைய நேம், அது அந்த கிங்கோடைய நேம். ஸோ அதை வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 1947 கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 ருபியோடைய அந்த வேல்யூ வந்து US dollar 1 டாலருக்கு ஈக்குவலாக இருந்தது அப்போது. அந்த அளவுக்கு வந்து வெள்ளக்காரன் வந்து கரெக்டாக ஆட்சி பண்ணியிருக்கானோ என்னமோ தெரியல, 1 டாலருக்கு ஈக்குவலாக இருந்தது 1 ருபி. இப்போ பார்த்தீங்கன்னா 1 ருபிக்கு 1 டாலருக்கு வந்து கிட்டத்தட்ட 77 ரூபா அளவுக்கு நம்மளுடைய மதிப்பு வந்து குறைஞ்சிச்சு, ரூபா மதிப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா 1835 1840 அதுக்கப்புறம் 1885 அந்த மாதிரி வந்து காயின்ஸ் இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் காயின்ஸ் இது. அந்த காலத்தில் அந்த ராஜாங்கெல்லாம் இருப்பாங்க, ராஜா ராணிங்க இருப்பாங்களா, இப்போ வந்து 1835 வந்து இருந்த ராஜானா அவரோட முகம் போட்ட அந்த காயின் சில்வர் காயின். இப்போ விக்டோரியா காலத்தில் வந்து 1885 அவங்க இருந்தாங்களே அவங்க வந்து ராணியாக இருந்தாங்களே அவங்களோட காயின். இது வந்து பார்த்திங்கன்னா 1 ருபி காயின் சில்வர் காயின். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த புக்லெட்டில் வந்து ஃபுல்லாகவே சில்வர் காயின் வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் நிஜமாகவே, பார்க்கவே அற்புதமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாக நம்மளால் பார்க்க முடியாது இல்லையா, இதெல்லாம் வந்து அவங்க நிஜமாக எப்படி கலெக்ட் பண்ணாங்கன்னே தெரியல. அவ்வளோ அழகாக அதை கலெக்ட் பண்ணி அதை அழகாக வச்சுருக்காங்க நிஜமாகவே சொல்லணும்னா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம 100 ரூபாய்லாம் நம்ம காயினில் பார்த்துருக்க மாட்டோம், நோட்டில் பார்த்துருப்போம். 125 ரூபாய்லாம் சுத்தம், அது கூட வந்து பார்த்தா காயினாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் எடிஷன் இது. 100 ரூபாய் காயின் இது ரொம்பவே பெருசாக இருக்குது, சின்னதாக வந்து 1 ருபி காயின் சைஸ் கிடையாது. இது ரொம்ப பெருசாக இருக்குது, இது கேமராவில் கண்டிப்பாக சின்னதாக தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக இருக்குது நிஜமாகவே. இது 125 ருபீஸ் காயின், 5 ருபீஸ் காயின் கோல்டு கலரில் ஃபுல்லாக இருக்குது. இப்போலாம் நம்ம 500 ருபீஸ் எடுத்துகிட்டு போனோம், ஒரு நோட் எடுத்துகிட்டு போகணும் இல்லை சில்லற சில்லறையாக எடுத்துகிட்டு போகணும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காயின் தான், 500 ருபீஸு.
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காயின்ஸ் கலெக்ஷன், காயின்ஸ் நிறைய பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோட் இருக்குது. நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் நோட்டு, நம்ம 100 ரூபாய் நோட்டுனா சின்னதாக இருக்கும் இல்லையா, அந்த 100 ரூபாய் நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபைலில் பாதி சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது 100 ரூபாய் நோட்டு. அதுக்கப்புறம் இதுவும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது 1960ல், இது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போ அதே தான் ஓகே 1000 ரூபாய். இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், 1000 ரூபாய் பார்த்துருப்போம். 500 இது நான் பார்த்துருக்கேன், தெரியல இது நான் பார்த்தது இல்லையே. எப்போ இது எப்போ இதெல்லாம் நானே பார்த்தது இல்லை, இந்த 500 ரூபாய்லாம் 1000 ரூபாய் நான் பார்த்துருக்கேன். ஐ திங்க் இதெல்லாம் 1970s அந்த ரேஞ்சில் இருந்துருக்கும் நினைக்கிறேன். 500 ரூபாய் எப்படி இருக்கு பார், இது இந்த 500 நான் பார்த்துருக்கேன். இது இப்போ அந்த மானிட்டைசேஷன் முன்னாடி யூஸ் பண்ண 500 ரூபாய்ல. அந்த காலத்தில் யூஸ் பண்ண விதவிதமான அந்த 100 ரூபாய்லாம், ஒரு ஒரு காலகட்டத்துலேயும் யூஸ் பண்ண அந்த 100 ரூபாய்லாம் வந்து வச்சுருக்காங்க. 10 ரூபாய் பெரிய 10 ரூபாயே 100 ரூபாய் நோட்டு மாதிரி இருக்கு பார்க்க. சின்னதாக கொஞ்சம் சின்னதாக இருக்கு. இந்த 10 ரூபாய் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். 5 ரூபாய் நோட்டெலாம் பார்த்து பல காலமாச்சு இல்லை, அதிலே ஒரு ஒரு காலகட்டத்தில் யூஸ் பண்ண அது இதெல்லாம் வந்து பழைய காலத்து 5 ரூபாய் நோட்டு, ஒரு ஒரு காலகட்டத்தில் யூஸ் பண்ணது. இந்த 5 ரூபாய் நோட்டு வந்து நம்ம 90s இருந்திருக்கு, அதை பார்த்துருக்கோம். இதெல்லாமே இதெல்லாமே இந்த 20 ரூபாய் நோட்டாக 2 ரூபாய் நோட்டு, 2 ரூபாய் நோட்டு ரொம்ப ஓல்டு தான் இல்லையா, ரொம்ப ரேர் பீசஸ். இதெல்லாம் 1 ரூபி நோட்டு பெருசாக இருக்கு, 1 ரூபி எல்லாமே. ஏடிஎம் கார்டு மாதிரி இருக்கு. போர்ச்சுகீஸ் இருந்தாங்கல்ல அப்போ அவங்க நோட்டு, அவங்க போகும்போது கேன்சல் பண்ணிட்டு இருக்கா, குடிச்சு ஓட்டம் பண்ணிவிட்டாங்க, கேன்சல் ஆகிட்டு அப்படின்னு. அதுக்கு ஒரு ஓட்டம் ஹைதராபாத், ஹைதராபாத் ரீசெண்டா பார்த்திருப்போம் RRR படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இறங்குவாங்க. அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த வண்டி வந்து சின்ன சின்னதாக அழகாக வந்து அந்த வச்சுப்பாங்க இல்லையா, அழகு அழகு பொருட்கள்லாம் அந்த மாதிரி. இது பூக்கும் போதே அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. அந்த கிளாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கிளாக் இது. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்னோடய வாட்சில் இப்போ 810, அதே 810 தான் ஃபுல்லாகவே இருக்குது எல்லாத்துலேயுமே. பெண்டுலம் யூஸ் பண்ணி பண்ணுறது இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ்க்கு அந்த மண் வந்து கொட்டிகிட்டே இருக்கும். அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஸ்டாப் ஆச்சு இது. இப்போலாம் வந்து நம்ம ஃபோனில் வந்து நம்ம ஆன் ஆஃப் அந்த யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதுதான் இது. மணல் ஒயிட் கலரில் இருக்கு. இப்போ ஒயிட் கலரில் மணல் இருக்கா, கல்லை அரைச்சி இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்து வந்து கப்பல் நம்ம வந்து பார்த்துருக்கோம் படத்தில் பைரட்ஸ் ஆஃப் த கரீபியனில், அது அப்படியே வந்து இருக்குது அழகாகவே. மேட் இன் ஜெர்மன் ஷிப் விக்டோரியா காலத்தில் 1920
இதெல்லாம் கூட நம்ம பார்த்துருப்போம், பட் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். நம்ம நம்பர் வந்து இப்போ போட்டுட்டு நம்பர் போட்டுட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காதில் வச்சுட்டு இந்த வழியாக நம்ம பேசணும்னா நமக்கு வந்து பேசுகிறவங்களுக்கு அங்கே கேட்கும், காதில் இங்கே பேசணும் நமக்கு வந்து கிளியராக கேட்கும். இதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டோம். இதெல்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இப்போது ஓல்டு கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம ஷோகேஸ் வந்து வீட்டில் வந்து அழகாக வந்து வைப்போம் இல்லையா. இப்போ புத்தர் செலைன்னா புத்தர் செலை, சாமி செலை, அதுக்கப்புறம் வந்து ஒரு மாட்டு வண்டியில் வந்து இப்போ வந்து குதிரை வேணுனாலும் குதிரை, இல்லை மாடு வேணுனாலும் மாடு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அழகாகவே. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச்லாம் நம்ம இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையில் வந்து இப்படி வச்சுப்பாங்க, கையில் பிடிச்சிக்கிற மாதிரி வாட்ச். இது இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கீ கொடுக்கறது. இந்த சைடு இது வந்து பார்த்தீங்கன்னா கீ கொடுத்து ஓட வைக்கிறது. இது பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஓடுது இல்லையா, அந்த மெக்கானிசம் வந்து நமக்கு அழகாக தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம கையில் அழகாக மாட்டிக்கலாம். இது அந்த மாதிரி வாட்ச். இது ப்ளஸ் இதுவும் பின்னாடி வந்து மெக்கானிசம் வந்து இப்படி தான் நமக்கு அழகாக தெரியுது. பேக்கில் அது ஓடுறது எப்படின்ட்டு சேம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. நிஜமாகவே சொல்லணும்னா இன்றைக்கி இந்த ஷாப்பில் எடுத்தது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டேன், கற்றுக்கிட்டேன். எனக்கு எல்லாம் ஒரு சில விஷயம்லாம் பார்த்திங்கன்னா தெரியவே தெரியல. ரொம்ப அவங்க சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதை விட பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக வந்து வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பழைய காயின்ஸ் அண்ட் நோட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. பழைய நோட் வந்து காயின்ஸ்லாம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், பொருள்லாம் ஜாஸ்தியாகும்னு நினைக்காதீங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. அவ்வளோ அழகாக பத்திரம் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கீழே 1000க்கு மேலே அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க, நிறைய விஷயம் கற்றுப்பீங்க. உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்களை கூட நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கற்றுப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க. நீங்களும் வந்து நீங்கள் அந்த பொருள்லாம் கூட வாங்கிட்டு போகலாம். இப்போ இருக்க பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா காயின் சேர்த்து வைக்கிறதுல வந்து ரொம்ப வந்து ஆர்வமாக இருக்காங்க. இப்போல்லாம் இப்போ இருக்க காயின்ஸே வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. நானும் சின்ன வயசு அப்படி தான் இருந்தேன், பட் அதுக்கப்புறம் போயிடுச்சு. நீங்கள் வந்து அதே மாதிரி சேர்த்து வைக்கும் போது அது வந்து பின்னாடி நமக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சொத்தாக தான் நான் இதெல்லாம் வந்து பார்க்குறேன். அவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் பாய் ஃப்ரம் சிரேக்கா. பை பை.